காந்தராஜ், ராஜராஜன் காலத்தில் இந்து என்பதே இல்லைன்னு கமல் சொல்கிறாரு. ஒருவேளை இந்துன்றது இருந்துச்சுன்னா அவர் பெருமாள் கோயிலும் கட்டிருக்கலாம் இல்லையா? அல்லது ஹிந்துன்னு இன்றைக்கி நாம் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எல்லா மதங்கள் எல்லா தத்துவங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அவர் இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த உரையாடல் எப்படி பார்க்குறீங்க? தி ஹிந்துங்கிற பேரை அவர் சுமந்தே சொல்கிறார். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்ததுன்னு அவரே சொல்லிட்டார். வெள்ளைக்கார பிரிட்டிஷ்காரர்களால் கொடுக்கப்பட்ட பேர் இது இந்துங்கிறது. வேதங்கள் எங்கே இருக்குது இந்துங்கிறது காட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் பிராமணர், நான் பிராமணர் இல்லை. இந்துங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? சிவபெருமான் எங்கேயாவது இருக்குதா? ருத்ரன் ஒரு வேளை சிவபெருமானாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வேதம். சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் என்ன ஆச்சு? சிவபெருமானை அவமதித்தார்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சிவனும் அந்த நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் காட்டுறாங்க, அந்த ஆழ்வார்க்கடியான வந்தியத்தேவன் கண்ணாபினான் கிண்டல் பண்ணுறான் அப்படி அந்த படத்தில். வைணவரே, மீன் குழம்பு தயாராக இருக்கிறதுங்கிறான். ஆக அங்கே வந்து சைவ வைணவ போராட்டம் ராஜராஜ கோலத்தை காலத்தில் நடந்ததுங்கிறத காட்டுறதுக்காக தான் கல்கி வந்து அந்த ஆழ்வார்க்கடியான்ங்கிற கற்பனை பாத்திரத்தை உருவாக்குனார். அதுதான் வரலாறு. சிவனேச செல்வர்கள் தான் பேர். சிவனை வந்து இந்துக்கள் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. இந்து அந்த பிராமண மதம் சிவனை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அந்த சிவனை வந்து இழிவுபடுத்திட்டாருங்கிறதுனால தான் அஞ்சு தலை இருந்த பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி நாலு தலையாக்குனார் சிவனுங்கிறது ஒரு கதை. சிவனுடைய அடியும் முடியும் நான் பார்த்தேன் பொய் பேசுறதுனால தான் பிரம்மாவுக்கு வந்து வழிபாடும் கிடையாது, விழாவும் கிடையாது, கோயிலும் கிடையாது. இப்படி இந்து மதத்தினுடைய முழுமுதல் கடவுள்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு கோயிலும் கிடையாது, வழிபாடும் கிடையாது, விழாவும் கிடையாதுங்கும் போது இந்து மதம்ன்றது ஒன்று எங்கே இருக்குது? அப்புறம் அவர் சொல்கிறாங்க வர்ணாசிரமே கிடையாது அங்கே. நாலு வர்ணங்கள் குணத்தால் தொழிலால் காரியத்தால் காரியங்களும் தொழில். அப்போ இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா சரி நாளைக்கு நான் பாச்சாத்தி கோயிலில் நான் அர்ச்சகரவங்க கரெக்டுமா? அந்த சட்டமே தேவையில்லையே. அது மாதிரிலாம் இல்லைன்னு சுமந்து வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த மாதிரிலாம் பிரிக்கவே இல்லைங்கிறாரு. அப்போ எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை எடுத்துடலாமே, அதான் ஒன்றும் இல்லையே, யார் வேணாலும் ஆகலாமே. பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து பாச்சாதி கோயிலில் வந்து அர்ச்சகரை போட வேண்டியதானே, என்ன தப்பு? எதுக்காக அதெல்லாம் வந்தது? ஏன் அப்படி வந்தது? இவங்க என்னத்துக்கு பூணூல் போட்டுக்கிறாங்க? அந்த பூணூலுடைய அடையாளம் என்ன? என்ன காரணத்துக்காக பூணூல் போடுறாங்க? விளக்கம் சொல்லுங்கள். உன்னை விட உயர்ந்தவன், நான் பூணூல் போட்ட பெரியவன், நீ எல்லாம் சூத்துறேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன். நாலு வருணங்கிறது என்ன இது? இந்துன்னு நான் என்னை ஏற்றுக்கிட்டேன்னா அதை ஏற்றுக்கிட்டே ஆகிடுது. நீ ஐயர் உயர்ஜாதிக்காரன் சத்திரியன் என்ன என்னோட நான் சூத்துறேன் நான் கீழே. இவர் கேட்டார் நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு, அதே தான் நான் கேட்குறேன் நீ யார் என்ன இந்துன்னு சொல்கிறதுக்கு. என்னுடைய அங்காள பரமேஸ்வரர் உங்கள் வேதத்தில் இருக்குதா? என்னுடைய சுடலை மாடம் உங்கள் வேதத்தில் இருக்கா? என் கருப்பண்ணசாமி உங்கள் வேதத்தில் இருக்குதா? இது தாங்க என் குலதெய்வம். இதுக்கும் இந்து மதத்துக்கு என்னங்க சம்மந்தம்? அந்த பிரிட்டிஷ்காரன் போகிற போக்கில் எங்களை எல்லாத்தையும் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் அல்லாத அத்தனை பேரும் இந்துக்கள்னு எங்களை பிராண்டு பண்ணிட்டு போயிட்டான். நீயா வந்து என்ன இந்து இந்துன்னு சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? ஆனால் கேள்வி வந்து விவாதத்துக்குரிய கேள்வி, ராஜராஜன் சைவனா இந்துவா அப்படின்ற கேள்வி இல்லை காந்தராஜ். இப்போது இங்கே விழக்கூடிய கேள்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்றது தானே எல்லாருடைய கோட்பாடு. சேர்த்துங்க, இந்துவாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா இல்லையே, வேண்டாங்க இல்லையே, என்ன சேர்த்துக்கோ. பட்டியலத்து சேர்ந்தவங்க வந்து அகரகாரத்தில் குடி வைக்க வைக்க யார் வேணாங்கிறா? வாஞ்சிநாத கதை என்ன? அகர ஒரு பட்டியலினத்து பெண் வந்து பிரசவ வேதனையை துடிச்சிக்கிட்டு இருந்தபோது ஆழ்துறை அவளை வந்து அக்ரகாரத்து வழியாக அவசரம் கருதி உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவசரத்துக்காக கூட்டிக்கிட்டு போனவங்களை சுட்டுக்கொண்டவங்க தானே இவங்க. அதுதானே 70 வருஷமாக கதை சொல்கிறாரு. 70 வருஷமாக தான் தமிழ் மொழி மீண்டும் விழிக்க ஆரம்பிச்சது. ராஜராஜன் கோசால காலத்தில் சைவமும் வைணவமும் தான் இருந்தது, பௌத்தம் இருந்தது. பௌத்த விகாரிய கட்டணிய ராஜராஜ சோழன் ஏன் ஒரு பெருமாள் கோயிலை கட்டலை? அதே செம்பியன் மாதேவி என்ன செஞ்சாங்க? இல்லை காந்தராஜ், நான் திரும்பவும் கேட்கக்கூடியது கேள்வியே இதுதான் காந்தராஜ். அந்த காலத்தில் சைவம் இருக்கட்டும், வைணவம் இருக்கட்டும், சைவ வைணவ சண்டைகள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அந்த காலத்தினுடைய வரலாறு. இன்னைக்கு எல்லாரும் இந்து மதம் அப்படின்ற அடிப்படையில் ஒன்றா சேர்றதுல நமக்கு எங்கே ப்ராப்ளம் வருது, எங்கே பிரச்சனை இருக்குது அதில்? என்ன இந்து மதம் சொல்லிட்டதுக்கப்புறம் நான் எங்கே இட ஒதுக்கீடு கேட்கணும்? அவங்க மாத்திரம் எப்படிங்க அவ்வளோ இடத்துல இருக்காங்க? இன்றைக்கி ஏங்க பொங்கி பொங்கி எழுந்துக்கிட்டு வர்றாங்க ராஜராஜ சோழன் வந்து சைவம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு இவங்க ஏன் பொங்குறாங்க? அந்த வரலாற்று உண்மையை சொன்னால் ஏன் பொங்குறாங்க? அடித்தளத்தில் அவங்க உட்காந்து கடந்துட்டுருது. இப்படி அழிச்சு ஒழிச்சு நம்மளை ஓரம் கட்டிட்டாங்க, நம்ம ஆட்சி மத்தியில் நடந்து கூட இங்கே ஒன்று செல்லுபடி ஆகலையேங்கிற ஆத்திரம் தானே அவங்க பேச்சில் தெரியுது. அப்புறம் எப்படி நாங்கள் ஒன்றா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அப்போ இந்து மதம்னு இவங்க சொல்லக்கூடியது எல்லாரும் ஒற்றுமையை பேசுகிறோம், எல்லாரும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களாம் இந்துக்கள்னு சொல்கிறதுன்றது ப்ராக்டிக்கலாக செட் ஆகலாம். இந்தியாவில் இருப்பவர்களாம் இந்துக்கள்னு சொல்ல முடியாது.
இந்தியாவை ஆண்டவர்கள் யார்? குப்தர்களை தவிர வேறு எவனுமே இந்து மதத்தை சேர்ந்தவன் கிடையாது. அதற்கு முன்னால் சமணர்கள் ஆண்டார்கள், அதற்கு பின்னால் பௌத்தர்கள் ஆண்டார்கள், அதற்கு பின்னால் முகலாயர்கள் வந்தார்கள், அதற்கு பின்னால் கிறிஸ்தவர்கள் ஆகிய பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்து மதம் எப்போங்க ஆண்டுது இந்த நாட்டை சொல்லுங்க, வரலாறு சொல்லுங்க. அப்ப இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்துக்கள்னு சொல்ற இந்தியாங்கிற பேரை வெள்ளக்காரன் கொடுத்ததுங்க, பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததுங்க. இந்தியாங்கிற பேர் எழுதுங்க. 56 தேச ராஜாக்கள், ஆப்கானிஸ்தானத்துக்கு வந்து காந்தாரன் பேரு. அப்படிதான் ஒவ்வொன்றும் இந்துக்கள் அப்படின்ற அடிப்படையில் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறதுல என்ன ப்ராப்ளம்? எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தது பிரிட்டிஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் தான் சேர்த்தா அப்படி சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சர்டிபிகேட்ல ஒற்றுமை இருக்கா? இந்துன்னு இருக்கு, அந்த ஒற்றுமை இருக்கா? ரெண்டு டம்ளர் ஏங்க வைக்கிறீங்க, ரெண்டு டம்ளர் ஏங்க வைக்கிறீங்க? ஓ, பெரியார் போராட்டத்துக்கு முன்னாடி திருவல்லிக்கேணியில் பிராமணால் காஃபி கிளப்னு போட்டிருந்தது, அதை எப்படி வைத்துக்கிட்டீங்க? அது என்ன அர்த்தம்? அசைவ உணவு இங்கே வழங்கப்படாதுன்னு போடுறதை விட்டுட்டு பிராமணால் காஃபி கிளப், அதுக்காக ஒரு போராட்டமே நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இருக்குவலை முறையும் தமிழ்நாட்டில் இருக்குது. பிராமணால் காஃபி கிளப் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது என்ன பிராமணால் காஃபி கிளப்? பிராமணால் அது வேற, அதில் மரியாதை, பிராமணன் போட மாட்டாங்க. நமக்கு என்ன போடுற? இப்போ இந்துன்ற இந்த காயினேஜோட எல்லாரும் ஒன்றுன்னு பேசக்கூடிய அரசியல் பின்னணி என்ன? அது முஸ்லீம்களை எதுக்கிறதுக்கு வேற என்ன? இவங்களுக்கு இப்போ இப்போ நாளை இப்போ வந்து அவங்க கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இமாம் எல்லாம் போய் ஏன் சந்திக்கிறாரு? இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வருது, முஸ்லீம் ஓட்டு வேணும். தேர்தலை நியாயப்படுத்துறதுக்கு, வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு சில காரணங்களை செய்கிறதுக்கு போய் காலில் விடுவீங்க. என்றைக்குங்க இந்த நாடு இந்துக்கள் கையில் இருந்தது? எனக்கு அது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்போ இருந்தது இந்துக்கள் கையில்? இப்போ ராஜராஜன் அல்லது பாண்டியர் மன்னர்கள், சைவன், வேற சைவன், யாருமே இந்துக்கள் கிடையாது. கிருஷ்ணதேவராய வந்த பிறகு தாங்க வைணவம் வருதுங்க. அதுவரையிலும் வைணவம் ஏதுங்க? ஆண்டாள் பாடுறா, 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள். எவ்வளவு தூரத்துக்கு இந்த சைவ மதத்தை கொண்டு வரதுக்கு இந்த திருஞான சம்பந்தம் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயமா? 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டான அப்படி தானே வந்தது. அப்புறம் பற்றி திருநாவுக்கரசரை பற்றி சொன்னீங்க. திருநாவுக்கரசர் யார்? தர்மசேனருங்கிற சமணர். அவர் தானே சைவத்துக்கு மாறுறாரு, அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இங்கே இருந்த மதம் சமண மதம், சங்க இலக்கியங்கள் பூரா சமணம் பௌத்தம், பக்தி இலக்கியம் வர்றதே 8வது நூற்றாண்டில், பல்லவர்கள் காலத்தில் தான் வருது. மகேந்திர பல்லவன் மதம் மாறிய பிறகு தான், சமணத்திலிருந்து வைணவத்துக்கு சைவத்துக்கு மாறின பிறகு தான் இந்த நாட்டில் சைவமும் வைணவமும் வர ஆரம்பிக்குது. அது வரல இங்கே அது கிடையாது. அந்த இதே கிடையாது. 12 திருமுறைகள் பிள்ளையார் ஏறுங்க, புலிகேசிக்கிட்டு இருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஐராவதங்கிற யா அந்த பௌத்த மதத்தினுடைய புனித சின்னத்தை எடுத்துகிட்டு வந்து விநாயகருங்கிற பேரில் வழிபாடு இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? இல்லை அப்போனா இந்து மதம் அப்படின்ற இந்த மதத்தினுடைய கட்டுப்பாடுன்றது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது? அது அது மட்டும் சொல்கிறாரு, இங்கே ஒரு கடவுள் கிடையாது. கிறித்தவர்களுக்கு இயேசு மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. மனித வாழ்க்கைக்கான பல கடவுளர்கள் இருக்கிறாங்க, பல கடவுள் கோட்பாடு இங்கே இருக்கிறப்போ எல்லா கடவுளும் சேர்ந்து தானே இந்து மதம்ன்றாரு. எல்லா கடவுளும் எப்படி சேர முடியும்? அதான் தான் சொல்கிறாரு, 33 கோடி தேவர்கள். அப்போ 33 கோடி கடவுள்கள் இருக்குது, 33 கோடி இது இந்துக்களாக மதம், 33 கோடி இதாக பிரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். அதில் யாரும் ஒன்றா சேர முடியும்? அதை எப்படி ஒரு மதம்னு சொல்கிறீங்க? அப்போ 33 கோடி தேவை கடவுள்களுக்கு எல்லாம் நான் எந்த கடவுளை சேர்ந்தவன், எந்த இந்து மதத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க. எனக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. என்னை வந்து பண்ணி கொடுத்தல, என் பேரை வந்து இந்து மதம் போட்டிங்க, அவளை என்னங்க? இவர்களால் அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறாங்களே எம்ஜிஆர், அவருடைய மதம் என்னன்னு கேட்டபோது, கணக்கெடுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொடுத்தபோது என்ன சொன்னார்? நான் திராவிட மதம்னார். அது என்ன மதம்? 70 ஆண்டுகளாக கெட்டு போச்சான், 70 ஆண்டுகளாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1000கணக்கான ஆண்டுகளாக எங்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க, எங்களை எங்கேயும் வரக்கூடாதுன்னு பண்ணி. அப்புறம் ஏங்க இந்து மதம் ஒன்று போது வைக்கத்தில் ஏங்க பெரியார் வந்து கோயில்குள்ள? அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு சொல்றது மீண்டும் அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு கொள்கையா வச்சு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஒன்றிய அரசுல இவங்க கைக்குள்ளார வந்துருச்சு, நீதிமன்றங்கள் இவங்க கைக்குள்ளார வந்துருச்சு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க கைக்குள்ளார வந்துருச்சு, எலெக்ஷன் கமிஷன் இப்போ பிடிச்சாதாண்டா இதுன்னு சொல்லி பாயறாங்க. அதுதான் அந்த விளைவுதான். மறுபடியும் அந்த ஆதிக்க ஜாதியா மாறணும், மற்றவங்கள ஆண்டாம் அடிமை, பட்டியலினத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தீண்டாதவர்கள், அதையெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். அதைத்தான் இந்து ரனேசன்ஸுங்கிறத அவங்க படிப்படியாக சொல்லிட்டு வர்றாங்க. இது இல்லாத ஒரு மதத்துக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பேச்சு அடிப்படை? இது கேள்வியே என்னன்னா, ராஜராஜ சோழன் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவொன்னு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. அன்றைக்கி அந்த மதமே இல்லை,
வேதங்கள்லையும் சொல்லப்படலை, உபநிஷத்துலேயும் இல்லை, மனுஷதுலேயும் இல்லை, அந்த பேரே கிடையாது. ரெண்டாவது சிவன்கிற பேர் வந்து இன்றைக்கி இவங்க இந்துக்கள்னு கிளைம் பண்ணுறாங்களே, சிவன் வந்து இந்துக்களுடைய கடவுளே கிடையாது. சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கடவுளுமே இந்து மதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க. நேற்று வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடினீங்க, அது அவர் யார் அந்த அம்மா? சரஸ்வதி பிரம்மனுடைய மனைவி. பிரம்மாவுக்கு விழா இல்லை, பிரம்மன் தான் இந்து மதத்தினுடைய மூணு மூதர் கடவுள், அவனுக்கு விழாவே இல்லை அப்படின்னா இங்கே எங்கே இருக்குது இந்து மதம்? பிராமண மதம் தானே அது பேர், ஒரிஜினல் பேர் பிராமண மதம் தானே, அது வெள்ளக்காரன் தானே இந்து மதம் பேரை மாற்றினா. அந்த இந்துக்களுடைய முழு முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, விழாவும் கிடையாதுன்னு போது இங்கே எங்கே இருக்குது இந்து மதம்? அப்படி இருக்கும்போது எங்கே இருக்குது ராஜராஜ சோழன் வந்து இந்து மதமாக இருந்து? பிரம்மனுக்கு கோயில் இல்லாத காரணம் இதுக்கு ஒரு நாள் அவங்க இது ஆர்குமெண்ட் பண்ண, அதுக்கு வரலாறு இருக்குது. கோயில் இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்க? கோயில் இல்லை, ஒரே கேள்வி சார் உங்களுக்கு. நிறைய விஷயம் இருக்கு சார், அதுக்குள்ள தாளம் பூக்கும் இல்லை, தாளம் பூவே யாரும் கொண்டு கொண்ட கூட தாளம் போய் யார் வைக்கிறாங்க, இல்ல கருணாக கொண்டாட்டணும், அது எல்லாமே வரலாறு இருக்கு. வரலாறு இல்லாத ஏன் திருப்பி திருப்பி பேசுறீங்க? ராஜராஜ சோழன் சைவன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் பார்ப்பனர்களுக்கு நிறைய செஞ்சான். ஆனா அதே சமயத்துல கரிகாலனை கொன்ற அந்த பார்ப்பனர்களோட சேர்ந்து பலாயிரக்கணக்கான பிராமணர்களை நாடு கடத்தணும். நன்றி. ஏன்னா மனுஷர்மதி அடிப்படையில் பிராமணர்கள் கொல்லக்கூடாதுங்கிற, கொல்லப்படக்கூடாது, அவங்க கொலை செஞ்சாலும் அவங்க மேலே தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால அவங்கள நாடு கடத்தணும். நன்றி.